எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிற காத்து வாக்கில் ரெண்டு காதல் அப்படிங்கிற சினிமா ரிவ்யூவை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். படம் எப்படி இருக்குது பார்க்கலாமா அப்படின்ட்டு தான் நம்ம வந்து பார்க்கலாம். படம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. படத்தில் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ராம்போ அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து அவருக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து கிடைக்கணும் எதிர்பார்த்தா கூட ஐஸ்கிரீம் கிடைக்காது. அந்த வந்து ஒரு அதிர்ஷ்டமே இல்லாதவராக வந்து அவர் விக்னேசிவன் டேரக்டர் வந்து அதிர்ஷ்டமே இல்லாத மழை பெய்யும் போது கூட இவர் வெளியில் போய் போனால் வச்சுங்க மழை நின்று போயிருமா. அப்பா வந்து பாவம் அப்பா இறந்துருவாரு. அப்புறம் அம்மா வந்து படுத்த படுக்கையாக இருக்காங்க. இவருக்கு வந்து அதிர்ஷ்டமே இல்லாதவரில் இவருக்கு வந்து எப்படி ரெண்டு பேர் வந்து கிடைக்கிறாங்கிறத தான் கதை. நகைச்சுவையாக இருக்கிறதுனால மக்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா விக்னேஸ்வன் இயக்கத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து கைதட்டில் அழுறாரு. புசு புசுன்னு முன்னால் மாதிரி இல்லைனாலும் பரவாயில்லை. இப்போ வந்து அவங்க வந்து ஓரளவு இருந்தாலும் சமந்தா வந்து ரொம்பவே வந்து அருமையாக இருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சமந்தாவுக்கு வந்து பட வாய்ப்பு குவியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து குவியும். அந்தளவு சூப்பராக வந்து ரெண்டு பேருமே நடிச்சிருக்காங்க. நயன்தாரா சமந்தா மூணு பேருமே ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பேருமே வந்து விஜய் சேதுபதி அவருக்கு வந்து பிடிச்சிருது. அதனால் ரெண்டு பேருக்குமே வந்து பிடிச்சதுனால அவர் வந்து ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுறாரு. விஜய் சேதுபதி வந்து பழசெல்லாம் மறந்துட்டாருன்னு சொல்லி ஒரு பொய்யான ஷோ வந்து இளையதளம் பிரபு வந்து டிவியில் நடத்துகிறாரு. அப்போ வந்து யார் வேணும் கண்மணி வேணுமா கதீஜாவா கேட்க ஐ லவ் யூ டூன்னு அவர் சொல்லிடுறாரு. ஏன்னா அனிருத் இசையை வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லணும், ரொம்ப சூப்பராக இருக்குது. இசையில் எல்லா பாடலுமே வந்து ரொம்ப வந்து சூப்பராக வந்து இருக்குது. காமெடி வந்து நல்லாவே வந்து எல்லாமே நல்ல ஒர்க்காக இருக்குது. பெரிய படம் யாருன்னு சொன்னால் அது சமந்தா தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அங்கே நடிப்பையும் சரி அழகுலையும் சரி ரொம்ப தூக்கலாக வந்து பிரமாதமாக நடிச்சிருக்காங்கன்னு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ரெண்டு பேருமே ரெண்டு ஹீரோயினுமே வந்து விஜய் சேதுபதிக்காக வந்து போட்டி போடுறது வந்து ரொம்பவே எல்லாருமே ரசிக்கிறதுமே இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒரு தடவை வந்து தாராளமாக அந்த படத்தை போய் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். காமெடி நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு, சமந்தா இருக்காங்க, நயன்தாரா இருக்காங்க, விஜய். ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு தடவை வந்து நேரில் போய் சினிமா வந்து தாராளமாக பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா மக்களுடைய கருத்து இருக்குது. உங்களுக்கு பிடிச்சா வந்து மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.